கடலூரில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நெய்தல் கோடை விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. கடலும் கடல் சார்ந்த இடமுமான கடலூரில் பல ஆண்டுகளாக நெய்தல் கோடை விழா நடைபெற்று வந்தது. கடந்த 2016 ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த விழா நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் கோடை விழா தொடங்கியது. அரசு பல்துறை பணி விளக்க கண்காட்சியை அமைச்சர்கள் M.R.K. பன்னீர்செல்வம், மதிவேந்தன் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர்கள், காய்கறிகள் மற்றும் முந்திரியால் உருவாக்கப்பட்ட பறவைகள், விலங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தர்பூசணியில் M.K.ருணாநிதி, M.K.ஸ்டாலின் ஆகியோரின் உருவம் பொறிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வேளாண் துறை சார்பில் காய்கறிகள் கொண்டு வரப்பட்ட காளை மாடுகள், மலர்களால் உருவாக்கப்பட்ட மீன் போன்றவை பார்வையாளர்களை கவரும் வகையில் உள்ளன. அதைத் தொடர்ந்து கடற்கரையில் பெண்களின் கரகாட்டம், பறையாட்டம், வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்க்கை வரலாற்று சதித்திர நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள், குழு நடனம் உள்ளிட்டவை அரங்கேறின. இந்த கண்காட்சி நாளை வரை மாலை 3 மணி தொடங்கி இரவு 9:30 வரை நடைபெற உள்ளது. இதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வீடியோ டிவியில தான் பார்த்துருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இல்லாமல் இங்கே நிறைய கலை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறாங்க. நிறைய தெரியாத விஷயம்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பார்க்கணும். நிறைய விஷயம் நல்லா புதுசாக இருக்கு, எங்கேயுமே பார்க்காத. இதான் ஃபர்ஸ்ட் டைம்.